ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெய்வேல். 15/6/2022 புதன்கிழமைக்கான செய்திகள். விவசாய கடன் தள்ளுபடி செய்வது அரசின் கடமை என்று வனத்துறை அமைச்சர் கூறினார். ஊட்டச்சத்து சப்ளை செய்வதில் ஏற்பட்ட புகாரை அடுத்து வேறொரு நிறுவனத்துக்கு ஊட்டச்சத்து சப்ளைக்கான ஒப்பந்தத்தை அரசு வழங்கியுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் நடப்பு நிதியாண்டில் 6,580 கோடி பயிர்கடன் வழங்கப்பட்டுள்ளது. உலக இரத்த கொடையாளர்கள் நாளையொட்டி முதல்வர் அவர்கள் குருதி கொடை அளித்து மனித உயிர்களை காப்போம் என்று அறிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு மொபைல் போனுடன் வந்தால் மொபைல் போன் பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை 760 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 37,920 ரூபாய்க்கு விற்பனையானது. அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஐஐடியில் ஆசிரியர்களுக்கான பிஎட் படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கல்லூரிகள் பல்கலைகளில் அட்மிஷன் நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறினார். வெளிநாட்டிலிருந்து தங்க கடத்தல் விவகாரத்தில் கேரள முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை தீவிரமாகியுள்ளது. இந்திய இராணுவத்தில் 4 ஆண்டுகளுக்கான பணி இளைஞர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. வயது 17 முதல் 21 வரை, பணிக்காலம் 4 ஆண்டுகள், மாத சம்பளம் 30-40,000 வரை, பயிற்சி காலம் 6 மாதங்கள், ஒப்பந்த கால முடிவில் 10-12 லட்சம் வழங்கப்படும். பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு. 4 ஆண்டுகள் முடிந்தவர்களில் 25% பேர் தொடர்ந்து இராணுவத்தில் பணிய செய்யலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளாவில் 1 கோழி 4 மணி நேரத்தில் 24 முட்டைகள் இட்டு சாதனை படைத்தது. விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நண்பர்களே, வணக்கம்.